படிச்சா படித்து கொண்டிருக்கிற கோதுமையும் களைகளும் அந்த ஊமையில் அது கடைசி பகுதியை சொல்லி நாங்கள் முடிப்போம். இது இந்த கோதுமை விதையும் பிசாசு விதைக்கு கள்ளமாக களைகளும் அது முடிவுக்கு வரும். நேற்றுக்கு பீட்டர் அவர்களை பற்றி அவர்களது சுவாபத்தை களைகள் பக்கவழியா பூந்தவர்கள் அதை பார்த்தனாங்க. இன்னைக்கு யூதா ஜூட் அவன் என்ன சொல்லியிருக்கு, உங்கள் கூட்டத்துக்குள்ளே எப்படியாகி தந்திரமாக நுழைந்திருக்கிறார், அதுகளை பார்த்துட்டு முடிச்சிட்டு we will go to the next parable, கடுகுவிதை of us. வாதி விரும்பர்கள் you will love it. Let me say just ரெண்டே ரெண்டு வரி தான், அதுவும் மூன்றுபடி மாவும் அந்த பெண் புளிச்ச புளிக்காரத்தை வச்ச மாதிரி ரெண்டு வசனம் சின்ன பரபோல். பட்ட சாட்டியானாலும் அப்ப நீங்க யோசிப்பீங்க, நீ தியானம் பண்ற ஒரு ஆளா இருந்தா அப்படியான உலகெங்கும் கிறிஸ்தவ கூட்டங்கள் சேர்ச்ச சண்டை இருக்கிற என்ன கதி, யேசுவை சும்மா சொல்லிட்டு போயிட்டார். கடுவிதைக்கு அதுக்கு முதலும் நான் சொல்வது உலகத்தில் இருந்து நீ வெளியே அழைக்கப்பட்டாய், அது உனக்கு தெரியும். யேசுவை சொன்ன மாதிரி உனக்கு அது நிஜமா தெரியும். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார அல்ல. டாடி தெரிவு செய்து அவர்கள் கையில ஒப்பு கொடுத்தாக்கள் உலகத்தில் இருந்து வழியாலை பெரித்தெடுக்கப்பட்டாக்கள். அதி உயர்ந்த தேவன் யேசுவாவின் டாடியின் வார்த்தைகள் யேசுவா அவர்களுக்கு கொடுக்க அதை பெற்றுக்கொண்டவர்கள். ஆல்ரைட், அப்படி என்றாலும் எங்கட பகுதியிலே நாளாந்தம் யேசுவாவை நேசித்து அவர் கட்டளை தாட் லைஃப் மஸ்ட் சேஞ்ச். மன திரும்பாமல் தேவனுடைய ராஜ்யத்தின் நச்செய்தியை விசுவாசிக்கப்படியாது உண்மை. Hear it well, but thereafter we have to change our thoughts. உலக மனுஷர்கள் சிந்தனையிலே யோசனைகளிலே வீணரானார்கள். எபேசியர் 4:17-18 Remember these things. They think nonsense. ஜனாதிபதிகளோ அல்லது பிரதம மந்திரிகளோ பார்வோன் மாதிரி எத்தனையோ பேர் மந்திரக்காரர்களின் யோசனைகள் நினைவுகளின்படி வழி நடத்தப்படுகிறார்கள். அதிலே இலங்கை ஒரு நாடு. இப்ப எல்லாம் வெளியே வந்திருக்குது. யார் யார் அந்த I don't want to tell her name. யார் யார் அந்த மனுஷிட்ட அன்ராஜபுரத்துக்கு போய் வழிநடத்துதல் கேட்டார்கள், சாஸ்திரம் கேட்டார்கள், குறி சொல்லுதல்,
அரசாங்க உயர்ந்த அதிகாரிகளுக்குள்ளே இராணுவத்திலே போலீஸ்காரர்களே எல்லாம் இப்ப வெளியே வந்திருக்குது. பிசாசுகளின் சொற்களை கேட்டு குறி சொல்லுமாவி மலை பம்பினாவி. If you go to the Greek and then find out the spirit of Python, a demon of Python. Why? Luke wrote like that? I don't know. Chutti podum aakala. Adu pura ullingina. அவர்களுக்கு என்ன செய்வது தெரியாது. அந்த மந்திரம் செய்கிற அந்த மனுஷியை சொல்லி இருக்கிறார்கள், ஏதோ ஒரு காரியம் ஒரு வெள்ளம் வந்து கொள்ள வந்து பூந்து அதை சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அது போயிருமாம். அதுக்கு பிறகு அவன் என்ன சொன்னு தெரியாதாம். Can you imagine? எப்படி பட்டு ஒரு ஆவியினாலே ஒரு நாடு நடத்தப்படுகிறது என்றால் எகிப்து அப்படியாயிருந்தது. ஈஜிப்ட் பார்வன் அப்படியாய் வழி நடத்தப்பட்ட ஜானஸ் ஜாம்பரஸ் ஆகிற பேரு ஆறு எழுதப்படும் ஆறு எழுதக்கூடாதுன்னு அதையும் இந்த தேவனுக்கு மகனுக்கு தெரியும். அவங்களோட பேரொழிய வச்சிருக்கிறார் என்னையும் லோத்தூர பஞ்சாயத்தில மனைவி எழுத இல்லை, எத்தனையோ பேர் எழுத இல்லை. அதி உயர்ந்த தேவன், ஒரே தேவன், உண்மையான தேவன் யேசுவாவின் தேவன், யேசுவாவின் தேவன் எங்களுடைய தேவன், எங்களுடைய தேவன் யேசுவா ஜீசஸ் எங்கள் சகோதரம் குடும்பத்தில் என்ன யோசிக்கிறேன். நாங்கள் தகுதியா அப்படியாய் தகுதியாகி இருக்கிற தபை ஒப்பு கொடுத்ததுனாலே அந்த மரத்திலே தேவசத்தம் நிறைவேற உன் வாழ்க்கையை வீணாக்க ஹதயத்தை யோசனைகளை குழப்ப விடாது. நீ பிறந்த நோக்கம் நீ வெளிச்சத்துக்கு வந்திருந்தால் அவருக்காக அவருக்கு சாட்சியாக இருக்க, அப்படி என்றால் உண்மைக்கு சாட்சியாக இருக்க, ராஜ்யத்தை அறிவிக்க. உலகத்தார் அஞ்சனமாக்கிறவர்களுக்கு குறி சொல்லுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். அதுக்குள்ளே ஜனாதிபதிகள் பிரதமத்தில் உலகத்தார் என்ன அவங்க தானே. உங்களுக்கு நான் அதை அனுமதிக்கவில்லை. அவங்க சூரியனை வழங்குவாங்க, நட்சத்திரங்களும் வழங்குவாங்க, உங்களுக்கு நான் அனுமதிக்கவில்லை. நாங்கள் எங்கள் சிந்தனைகள் மாற வேண்டும்.
அவருடைய சித்தமாகிய அவர் வெளிப்படுத்தின கட்டளைகளோடு எங்கள் சிந்தனைகளை மாற்ற வேண்டும். பத்து வாதிகளை அனுப்பி எகிப்திலே கடைசியாக ஒரு வயது நாட்டுக்குள்ளே யேசுவாவுக்கு நிழலாக அந்த இரத்தம் பூசப்பட்டதுக்கு பிறகுதான் பேய்க்க ஒண்ணு செய்யலாம் வச்சு எல்லாம் நிழலாக நடந்தது. What a salvation was the blood of Yeshua. அதுக்கு நிழலாக நான் அந்த இரத்தத்தை கண்டதும் கடந்து போவேன். சங்காரக்காரனை மரணத்தை கொண்டு வரும் தூதனை உங்கள் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் உள்ளே போய் இரத்தத்தை பூசி கதவை பின்பக்கமாய் அடைத்து போடுங்கள். எழுதப்பட்ட வார்த்தைகள் நாளுக்கு நாங்கள் படித்து கொண்டு போக முளை முளைத்து மரம் வளர ஆரம்பிக்கிறது. And the more light we get, இவர் விடுதலையாக ஆடல் பாடலோடு வந்தார்கள். இடையிலே பிழைப்பட்டார்கள். அது உயர்ந்த தேவன் சொன்னார், நீங்கள் போக முடியாது. வை அவர்கள் யோசனைகளை மாற்றவில்லை. பார்வோன் கையில இருந்து அந்த போர் வீரர்கள் இராணுவத்தில இருந்து தேவன் ஒருவராக விடுதலை கொடுத்து செங்கடையில் பிளந்து கடலை கொண்டு வந்த அவர் அவர்கள் யோசனைகளை மாற்ற முடியவில்லை. You know why? அது நம்முடைய பொறுப்பு. எங்களை ரோபோட்ஸாக உண்டாக்கவில்லை. பேட்டரியை போட்டு கருகி விட்டு நாவும் யோசனைகள் மாறுவது எங்கள் பொறுப்பு. கேக்குறாக்கள்களுங்கோ அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டு இதுவரையிலும் எந்த கட்டாயமும் இல்லை. நீ கல்யாணம் கட்டலாம் கட்டாம விடலாம். அவருக்காக அவர் ஊழியத்துக்காக ராஜ்யத்துக்காக தன்னை தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை எல்லாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இயேசு சொன்னார். அப்படிப்பட்டாக்கள் கை காட்டினது வாய் கட்டாத மாதிரி போன மாதிரி இருக்கக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் they couldn't change their thoughts. அவர்கள் கண்கள் மூடப்பட்டது, காதுகள் மூடப்பட்டது. அவர்கள் தங்கள் சொந்த சிந்தனையிலே ஜீவித்தபடியாகும். தேவன் அப்படியாய் செய்தார். உப புத்தகம் டியூட்ரானமி பாகமம் 29:2 கண்டர்கள் எல்லா அற்புதத்தை. Let us not be like that. The next verse. 29:4 யெகோவா உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. இது நான் செய்கிறவர் உன்னை பிடிச்சு யேசுவா வண்டி கொண்டு வந்தோன்ன உணரத்தக்க இருதயம்
காணக்கூடிய கண்களை கேட்கக்கூடிய காதுகளையும் கொடுத்தார். தன்யூபிக யேசுவின் வெளிப்படுத்தல் உனக்கு கிடைத்தது. லைக் பீட்டர் மட்டும் அது மூடப்பட்டு இருக்கு. So change your thoughts. உன் யோசனைகளை மாற்றி நாளாந்தும் இந்த வார்த்தைகளால் அல்லது ஒன்றுமில்லை, உன் யோசனைகள் எப்படியோ நாள்தோறும் அதுவே உன் வாழ்க்கை. நீதிமொழிகள் 23:7
அடியின் சிந்தனை எல்லாம் உன்னை குறித்து தான். ஒரே நேரத்தில் உலகத்தில் இறங்கும் ஜனங்கள் 8 பில்லியன் என்று சொல்லுவார்கள். அவரை 8 இல்லை 800 இல்லை. ஆயிரம் பில்லியன் ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் யோசனைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் அவருக்கு தெரியும். மோஷியோடு முச்சடியிலே பேசுறார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்திலே உலக ஜனங்கள் எல்லாருமே அவர்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொருவர்களையும் அவருக்கு தெரியும். How great is your God? உன் தேவன் எப்படிப்பட்ட பெரியவர்? இன்னைக்கு நாங்கள் அந்த யூதா புத்தகத்திலே கலைகளை குறித்து, கள்ளப்போதகர்கள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவன் என்றே சொல்லக்கூடாது. பவுல் போட்டிருக்கிறான் கள்ள சகோதரர்கள் என்றால் கலைகள், அவர்களால் வந்த உபத்திரவம், சொந்த ஜனத்தினாலே வந்த உபத்திரவம், கள்ள சகோதரர்களால் வந்த உபத்திரவம். ஓகே, யூதா புத்தகத்திலே அதில் ஒரு அதிகாரம் தான், 4வது வார்த்தை. சிலர் உங்கள் கூட்டத்தில் ரகசியமாய் புகுந்திருக்கிறார்கள். யார் இந்த சிலர்? பிசாசின் பிள்ளைகள். ரகசியமா புகுற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஓட்டைக்குள்ளாலேயோ, வேலைக்குங்களால, மதலாலேயோ இப்படிப்பட்டவர்கள் கள்ளர்கள், பிசாசின் பிள்ளைகள். பிசாசை தந்திரமாக கொண்டு வந்து சேர்த்திருவான் கோதுமை தோட்டத்துக்குள்ள நாட்டுறதுக்கு. கள்ள போதகர்கள், கள்ள டீச்சர்ஸ், கள்ள பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறார்கள். ஏராளம் ஏராளம் லட்சம் கிறிஸ்தவ கூட்டங்கள் வழியிலே சபை எனப்படுகிற சர்ச், அர்த்தம் தெரியாதவர்கள் அதுக்குள்ளே பூந்திருக்கிறார். அதை தான் இயேசுவ சொன்னார். முதலாவது 4 நிலங்கள் அதையும் சொன்னது பிசாசனுடைய அட்டாக். அவருடைய ராஜ்யத்தின் வேலையிலே முதல் 3 பிரிவுகளும் வலியோரம் முடிப்பதற்கு அற்பாறை அவர்களும் நல்ல நிலம் கனி கொடுக்கிறவர்களோடு சேர்ந்திருப்பார்கள். உலகங்கு கடுக்கிறது அவர்கள் சிந்தனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை குறித்து. அவர்களுக்கு இங்கே ஒன்று நடக்கவில்லை. வலியோரம் கற்பாறை முடிப்பதர் சொதை சேர்ந்திருப்பார்கள். சபை மூப்பர்கள் கோதுமை தோட்டத்தை பார்க்க வேண்டிய கண்காணிகள். அவர்கள் ஏனோ தானோன்றிருக்காங்க. அதை தான் நாங்க பார்க்க போறோம். கடுகு விதையில சுயதம் முதல்ல பார்ப்போம். யேசுவா சொன்னது அவருடைய வேலையை கடுக்க, வளரும் கோதுமையை அழிக்க, பிடுக்க கூடுமானதுகளை
பயப்படுங்க. சரிவு செய்யப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவார்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்க எச்சரிப்பார்கள். எல்லாம் சொன்னார். யூதா 1:4, சிலர் உங்கள் கூட்டத்திலே ரகசியமாக புகுந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான தண்டனை வெகு காலத்துக்கு முன்பே வேத வாக்கியங்கள் கூறியுள்ளன. வெகு காலத்துக்கு முன் தீர்க்கதரிசிகள் இந்த கள்ளமாய் பூந்தாக்கள் இந்த மக்களை குறித்து எழுதினார்கள். இம்மக்கள், அதாவது பிசாசின் கலைகள், தேவனுக்கு எதிரானவர்கள். அவர்கள் தேவனுடைய கருணை, தயவை, பாலியல் அநீதிகளுக்கு ஒரு அனுமதியாக மாற்றிவிட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இயேசுவா பாவத்தின் தண்டனை எல்லாம் நீக்கினார். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படினார். நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கிருபையின் காவல் இன்றைக்கு இருக்குது. லட்சம் இல்ல, 10 லட்சம் இல்ல, 50, 100 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் இதை நம்பி, வெள்ளக்காரன் அமெரிக்கா, கனடா, யூரோப்பாக்கள் இதான் false grace. Grace is not a license card for us to commit sin. தேவனுடைய கிருபை அல்லது தயவு பாவம் செய்ததுக்கு தேவன் லைசன்ஸ் கொடுக்கிறது அல்ல. நாங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய அவராலே கொடுக்கப்பெறும் அந்த வல்லமை. என் கட்டளைகள்படி உங்களை நடக்க வைப்பேன். எசேக்கியேல் 36:25-26-27. அதான் தேவனுடைய தயவை, அவருடைய கிருபையை பாலியல் அநீதிகளுக்கு ஒரு அனுமதியாக மாற்றிவிடுற நமது ஒரே எஜமானாகிய ஆண்டவர் கர்த்தர் செய்யும் எஜமானாகிய யேசுவா மெஷியாவை பற்றி பின்பற்ற இம்மக்கள், இந்த போலியாட்கள் மறுக்கிறார்கள். அவருக்கு பின்னால உண்மையானாக்கள் தானே போவெல்லாம். வெங்கலமும் இரும்பும் ஒட்டாது. உண்மை உள்ளவருக்கு பின்னால போறவர்கள் உண்மை உள்ளவர்களாய் தான் இருக்க வேண்டும். ஆனா பிசாசு அவர்களை போல நடிக்க மற்ற தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்த அந்த கூட்டத்திலே விட்டால் அவர்கள் உண்மை உள்ளவர்களா இல்லையே? Following Yeshua is following the truth, obeying the commandments. Yeshuaவுக்கு பின்னால போறதென்றால் உண்மைக்கு பின்னாலே போவது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த பின்னாலே போவது. நடி சத்தத்தை நிறைவேற்ற ஜீவிப்பது. 5வது வார்த்தை, நீங்கள் ஏற்கனவே அறிந்துள்ளவற்றை நினைவு கூறுவதற்கு உங்களுக்கு நான் விரும்புகிறேன். ஒரு காலத்தில் எகிப்து நாட்டுக்கு வெளியே வந்த தம் மக்களை அழைத்து வந்ததன் மூலம்
யெகோவா அவர்களை காப்பாற்றினதை நினைவு கூறுங்கள். இப்போது நான் சொன்னேன், பிற்காலத்திலே விசுவாசமற்ற எல்லா மக்களையும் வெளியே வந்தாக்களை யெகோவா அழித்தார். அவர்கள் விசுவாசித்தது கொஞ்ச காலத்துக்கு மட்டும். ஆனால் மத்திய 24:13 கூறுகிறது, முடிவு பரியந்தம், இடையிலே அவர்கள் தங்கள் யோசனையிலே வேறுபட்டார்கள், மோசியோடு சண்டை பிடித்தார்கள். எத்தனையோ தரக்கா முடிச்சு போட்டிருப்பார் ஆக்களை, மோசியை பறந்து பேசினார், என்ன அழிஞ்சு போடும், அவர்கள் நீதானே கூட்டி வந்தேன். இங்க வந்த பண்ற பார்வம் சொல்லுவான், உமக்கு உள்ள கொண்டு போக முடியலன்ட்டு இன்னொரு பரிந்து பேசுதல். நரியதை கேட்டாரா? கேட்டார். உன் வார்த்தையின்படி நான் அவர்களை மன்னித்தேன். What a God we have. எப்படிப்பட்ட ஒரு தேவன். விசுவாசம் இல்லா எல்லா மக்களையும் யெகோவா அழித்தார். தம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளாது தம் சொந்த இடத்தில் இருந்து வெளியேற தேவதூதர்களை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மேலும் இதனால் அவர்களை எல்லாம் யெகோவா இருளிலே வைத்திருக்கிறார். அவர்கள் அறுக்க முடியாத நிரந்தரமான சங்கினிகளினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். மிக பெரும் நாளில் நியாயம் திகழ்படுவதாக. The White Throne Judgment. சோதோம் கொமரா நகர அவர்களை வைத்திருக்கிறார். சோதோம் கொமரா நகரங்களையும் அவர்களை சுற்றியிருந்த நகரங்களையும் கூட நினைவு கூறுங்கள். அந்த தேவதூதர்களை போன்றே அவையும் பாலியல் நீதிகளை இழந்து இயற்கைக்கு மாறான பாலியல் உறவுகளில் மூழ்கினார்கள். நித்திய நெருப்பாகிய தண்டனையில் இப்பொழுது அவை அந்த பாவம் செய்தவர்கள் தூதர்கள் துன்புறுகிறார்கள். நான் பார்த்தறிவதற்கு தேவனுடைய தண்டனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவைகள் அமைந்திருக்கிறது. இன்னொத்தும் வீட்டுக்கு வழியால் வழியால வர சொல்லி தண்டனைக்கு தப்ப ரெண்டு தூதர்கள் போனது. டேடியோடு வந்து டேடி ஆபிரகாமோட காய்ச்சப்பட்டு அவனோட காஜு கொண்டிக்க என்ன தூதர்கள் போனார்கள். மகனும் பெருசு தாவியும் இல்லை, தூதர்கள் மூன்று பேர் வந்தோன்னு உடனே ஓடிடுவாங்க. வெள்ளக்காரர்கள் நைசியாக்கு இந்த ரெண்டு தூதர்களும் போய் எச்சரிக்கும் நேரத்தில் கேள்விப்பட்டுறாங்க, ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, அவங்கள வழியான வளர்த்தான். எப்படி ஒன்னோடு ஒன்று தொடுக்குது. ஏன் தூதர்களை வெளியால விட்டுட்டான்? அவர்களோட அசிங்க பாலியல் உறவு, ஆணுமானம், பெண்ணும் பெண்ணும், தேவதூதர்கள் ஜெண்டர் இல்லை. ஆண் தூதன், பெண் தூதன், ஏன் அவர்களுக்கு பலி பெறுகிற வேலை அவர்களுக்கு இல்லை. அது ஆதாமுக்கும் அவளுக்கும் கொடுத்தது. அவங்களும் வெளியே விடுத்தார். அப்ப தேவதூதர்கள் உள்ளே இருந்து அவங்களை குரலாக்கி அவங்க அவர்களை கதவை லூத்துவின் வீட்டு கதவை தடவினார்கள்.
ஆக்சுவலி இவை யாவும் இருதயத்தில் பட்டால் நடுங்க வேண்டியிருக்கு. வேதமாக்கியும் ஒரு இடத்துல போய் பேசணுமா? ஏன் ரெண்டு தூதர்கள் அனுப்பினது? பத்து அனுப்ப இல்லை, அவர் அனுப்பினது ரெண்டு தான். வேதமாக்கியம் பொய் சொல்ல முடியாது. சாத்தான் அடைஞ்சு போட ஒரு தூதன் அனுப்புகிறார், அது இன்னும் நடக்கவில்லை. Sodom Gomorrah, full of sexual sins, பாலியல் பாவங்கள், குறிப்பாக homosexuality, ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும். இப்ப இந்த மங்கி பாக்ஸ் வந்து குரங்கு பொக்களம், குரங்கு பொக்களி 12, பெரிய பிரித்தானியா, யுனைடெட் கிங்டம், கனடா, ஆப்பிரிக்கா, ஸ்பெயின், யுனைடெட் ஸ்டேட்ஸ், இதுகளில் பரவி கொண்டு போகுது. டாக்டர்ஸ் அதுக்குள்ள ஆராய்ஞ்சு பார்க்கிற இதுவரைக்கும் பிழையான பாலியலில் ஈடுபடுகிறவர்கள், குறிப்பாக ஆணுமான பெண்ணும் பெண்ணும் இவைகள் காணப்படுகிறது. இந்த பூக்களிப்பான், குரங்கு பூக்களிப்பான் நோய் குடிபி ஜட்ஜ்மெண்ட், அது நியாயத்தை பயிருக்குமா? I believe so. நீ நம்பத்தவையில்லை. நேத்திரை அடைந்த டேரப்ரன்ஸ் ஊழியக்காரன், அவர் சொன்னார், when you see sexual sins, பாலியல் பாவங்கள், மிக குறிப்பாக ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் பெறுகிறதை பார்த்தால் அவர் வாசல் படியிலே என்பதை ஞாபகம் வையுங்கள். ஏன் அவர் சொன்னார், மனுஷர் மகன் வரும் பொழுது நோவாவின் காலத்தை போல, லோத்துவின் காலத்தை போலவும் இருக்கும். விளங்கிட்டுதான், நாட்கள் மிக நெருங்கி போச்சு. குள்ள நோய்கள் மிகப்பெரிய திகதரிசி ஆகிய ஏசுவா மத்திய 24 சொன்னார், யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், பூமி அதிர்ச்சிகள், குள்ள நோய்கள், இப்ப இந்த கோவிட் போய், அது போய், இது போய், ஓமைக்ரோன் போய், அப்படி இப்படி எல்லாம் போய், இப்ப குரங்கு பூக்களிப்பான். இதை விட்டுட்டன் இலங்கை அரசாங்கத்தை தன் புத்திமதிகளை சொல்லி பிசாசில் இருந்து எடுத்து அனுப்பிய அவளுக்குள்ள வந்த பூந்த சக்தி அவளை சொல்லி இருக்கிறார், காவன்னா ஆமன்னா காவன்னா அம்மன்னா அம் அது வந்து பூந்தை சொல்லுறத சொல்லிப்பட்டு போயிருப்போம். யூடியூப் தனக்கு என்ன சொல்றது தெரியாதாம். அந்த பொம்பளை பைக்கு காவனாமனாக்கு காணி வேண்டி கோயில் முண்ட கோயில் ஒன்றை காட்டி வைத்திருக்கிறார்.
குறையாக போகிறவர்கள், அரசாங்க அதிபர்கள், ஜனாதிபதி யாரோ அமைச்சர்களோ அங்கு போய் கேட்டு வருவார்கள். அதோடு நிப்பாட்டுறேன். என்ன நடக்குது இலங்கையில் நமக்கு தெரிய வேண்டும். இந்தியாவில் இருக்கிற நியூஸ் ஊடகங்கள் இதை அறியில் அவன் கயிறு காட்டின் அவனை சொல்றான். அவள்கிட்ட போறாக்கள் செவப்பு நூல் கட்டுவாங்களாம், நான் கட்டி இருக்கிறேன் அவன் சொல்றான். நான் அங்க போய் கட்டவில்லை, நான் கதிர்காமத்துக்கு போய் கட்டினேன். அது புரியாது. இது புரியாது. கரடி சாரி எல்லாம் படுமோசமான மிருகம்தான். செய் உலகத்தார் ஏன் பிறந்தார்கள், எங்கு போகிறார்கள், யார் தேவன், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவரால் அறியப்பட்ட நாம், அவரண்ட இழுக்கப்பட்ட நாங்களே அவர்களை போல சிந்திச்சு நடந்த என்ன பிரயோஜனம், என்னத்துக்கு ஜீவிக்க. யேசுவாவை யேசுவா வந்ததன் காரணம் ரெண்டு. அதி உயர்ந்த தேவன் அவர் தகப்பனை வெளிப்படுத்த, அவரண்டை கொண்டு போய் சேர்க்க. மத்தியாகம் 11:27, யோவான் 14:6. இப்ப உனக்கு இந்த ஸ்கிரிப்சர்ஸ் இங்கே இருக்க வேணுமே, உடனே எடுத்து சொல்ல. உன்னை பார்வர்களுக்கு ஓபனம் கூட்டிக்கொண்டு வர்ற மற்ற சகோதரங்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்க லேடியாண்டை எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. என்னடா ஒரே தாப்பர். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு வா. அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வரும் நேரத்தில் அவருடைய விடுதலையின் அதிபதியாக, அதாவது யேசுவா, உபத்திரவுகளுக்கூடாக பூரணப்படுத்துவது டாடிக்கு பிரியமாயிற்று. யூதா, உங்கள் கூட்டத்தில் நுழைந்திருக்கிற மனுஷர்களின் வழியும் இதுவே. அவர்கள் கனவுகளால் வழி காட்டப்படுகிறார்கள். கனவு கற்பனா சக்தி, இமேஜினேஷன். அவர்கள் தங்கள் பாலியல் பாவங்களால் தம்மை அசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் யெகோவாவின் அதிகாரத்தை தள்ளிவிட்டு செய். இங்க பார், இந்த இடங்கள் எல்லாம் நீ கத்தரன்னு வாஞ்சி போடுவா, உனக்கு தெரியாது. யேசுவாவா
யூதா பேசுகிறான், அது யேசுவாவின் டாடியா? யேசுவாவின் டாடி. யெகோவாவின் அதிகாரத்தை தள்ளிவிட்டு மைமை பொருந்திய தேவதூதர்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். ஆனால் புரிந்து கொள்ளாத காரியங்களையும் மக்கள் விமர்சிக்கிறார்கள். பகுத்தறிவற்ற சில மிருகங்களைப் போல தாமாக செலவற்றை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இவற்றினாலேயே அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அது அவர்களுக்கு மிக மோசமானதாக இருக்கும். காயின் சென்ற பாதை இந்த மக்களுக்கும் பின்பற்றுகிறார்கள். பாருங்களா, என்ன யூதா பார்த்து கோப்படியா கோப்பி அடிஞ்சதாகி ராயப்பெற பீட்டர் எழுதுவது, அவர்களுக்கு உணர்த்துவது தரியமானும் ஒரே அவை the Holy Spirit. தவறான வழியை பின்பற்ற இவர்கள் தங்களை தாங்களே ஒப்படைத்திருக்கிறார்கள். கோரா செய்ததை போல இந்த மக்களும் தேவனுக்கு எதிராக மோதுகிறார்கள். கோரா கூட்டம் மோசியை எதிர்த்தது. என்ன, நீங்க மட்டுமா? உங்களுக்கு மட்டுமா எல்லாம் தெரியும்? பரிசுத்தம், ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமா தான் இருக்கிறாங்க. அவர்கள் கோராவை போல அழிக்கப்படுவார்கள். அதுக்கு முதல்ல விளையாம போல பெண்வாங்க காசுக்காக ஒளி தேவுகிறது பணம். உங்கள் அன்பின் சாப்பாடுகளில் உங்களோடு பயமின்றி சாப்பிடும் இவர்கள் தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கும் கற்பாறைகளைப் போல இருக்கிறார்கள். இங்கேயும் பாசிகூடாக போனாய் இலங்கையில் கொஞ்சம் தூரமாக கற்பாறைகள் தெரியும். மேலான சாலையா வந்த மாதிரி அந்த இடம் சரியான ஆழமான இடம். ரீஃப்ஸ், தண்ணீருக்குள்ளே மூழ்கி இருக்கும் கற்பாறைகள். இந்த கள்ள போதகர், கள்ள கிறைஸ்தவர்கள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், களைகள், பிசாசின் பிள்ளைகள், அவர்கள் தம்மை பற்றி மட்டுமே அக்கறை கொள்ளும் பாஸ்டர்ஸ், மேய்ப்பர்கள் ஆவார்கள். அவங்கள சிந்தனை எல்லாம் தங்களை குறிச்சுதான். அவர்கள் காற்றால் அடித்து செல்லப்படுகிற மேகங்கள், மழை கொண்டு வராத மேகங்கள், மேகம் மூடி இருக்குது மழை பொதுவது போல, பிறகுபாக நீலமானம் எத்தனை தடவை நடந்தது அதை போல மழை இல்லாத மேகங்கள். அவர்கள் அறுவடை காலத்தில் பழம் கொடுக்காத மரங்களை போன்றவர்கள். என்ன ஒப்புடுதல், கோதுமையோடு செய்திருக்கிறார்கள், பக்கவழியாகி நுழைந்தார்கள். பயமில்லாம உனக்கு முன்னால இருந்து சாப்பிடுறாள், சாப்பிடுறான். பிராங்கால போய் அவனாதி அமர்வது, புறங்கூறுதல், மந்திரவாத ஜபம். அவர்கள் இரண்டு தரம் செத்தவர்கள், இருமுறையும் மரணம் அடைகிறார்கள்.
அவர்கள் கடலின் பெரும் அலைகளை போன்றவர்கள். கடலின் அலை என்ன செய்து உள்ளுக்கு இருந்த வண்டலை கொண்டு வந்து வெளியால கொட்டது. ஆக்கள் போடுற குப்பையை விட கடற்கரை கண்டு போய் அந்த பேகும் இந்த மீனும் அந்த கிழங்கும் அத முடிஞ்சு குடிச்சு முடிஞ்ச ஸ்ப்ரைட்டும் அதை விட உள்ளுக்கு இருந்து கொண்டு வருது. கடலை விட இப்படி போட்டு போட்டு போறாக்கள் அவர்களும் கலைகள் தான். இனி அதை பொறுக்க எம்ஜிஆரை அனுப்ப வேணும். அது கடலின் பெரும் அலைகளை போன்றவர்கள். கடல் அலைகள் தம் நுரை கக்கி கழிவுகளை வீசி அடித்து கரையில் ஒதுக்குவது போல அவர்கள் தம் வெக்கத்துக்குரிய காரியங்களை செய்கிறார்கள். எங்கெங்கும் அம்மக்களின் மானில் தெரியும் விண்மீன்களை போல ஒரு இலக்கு இல்லாமல் தெரிகிற நட்சத்திரங்களை போல அப்படி இருக்குதாம் போன்றவர்கள். நோ டெஸ்டினேஷன், போர்டு இல்லாத பஸ்ல ஏறினவர்கள், எங்கேயும் போகாத கராஜில இருந்த ஒரு ட்ரெயின் பெட்டியில் ஏறினவர்கள், மிகுந்த கரிய இருள் ஒரு இடம் அந்த மனுஷர்களுக்காக அந்த கலைகள் நிரந்தரமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தனிப்பட்ட கூட்டத்திலே கெட்ட மரங்கள் போல கெட்ட மரத்தினாலே பரிசையினாலே வழி நடத்தப்பட்டு முழு கலையாக இருக்கலாம். ஆனால் கோதுமையை அட்டாக் பண்ண தந்திரமாக கொண்டு வந்த பூத்தும் மனுஷர்களை குறித்துதான். யேசுவாவும் பீட்டர் ராயபரும் யூதாவை சொல்லுகிறார்கள், உங்கள் கூட்டத்தில் ரகசியமாக சிலர் நுழைந்திருக்கிறார்கள். கொண்டு வீச்சு நடந்த நேரத்தில் சில வருஷங்களுக்கு முன்பு எப்படியாய் கள்ளமாகி உள்ளுக்கு நுழைந்தார். பிசாசுனுடைய வேலை யார் பின்னாலே இந்த மனுஷர்களை வழிநடத்த இருந்தார் என்று அவருக்கு மட்டும் தெரியும். தப்ப மாட்டார்கள். குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாக விடேன். அவர் தம்மை குறித்து மோசேக்கு சொன்னது இவர்களை கள்ளமாக கொண்டு வந்து சேர்த்து கள்ளமாக கூட்டங்களை
ஆரம்பித்து ஒன்றும் தெரியாதவர்களை படித்து ஒரு தரக்காக இயேசுப்பாவை ஏற்றுக் கொள்கிறேன். அவருடைய இரத்தம் என் பாவங்களை கழுவட்டும். நான் அவராலே வழி நடத்த விரும்புகிறேன் என்று சொல்லி அவருக்காக சொல்லி போட்டு கூட்டம் கூட்டமாக உலகெங்கும் நடக்கிறது. வெள்ளக்காரன் தான், நீங்க ஆசையா வந்தான் ஸ்ரீலங்கா. That's man's way. Now I think we have come and the rendu velayum eppadi devanudaiya velaye pesadha thandaramai kaduka varavan thannudaiya kalaigalai thannudaiya manushargalai potte kaduka இல்லாத பொல்லாத வியாதி எல்லாம் அவங்கட சுவாபம் தொத்த என்பதை பார்த்தோம். நாலு நிலங்கள், மூன்று கலைகள், ஓகே, அங்கேயும் பறவை வருது. பறவை பிசாசன்னு போடுறான் மத்தேயு, நாங்கள் அதுக்கு வருவோம். லூக் என்ன சொல்றான், மாக்கு என்ன சொல்றான், பிசாசுக்கு நிழலாக வந்து உடனடியாக எடுத்து போடுறான். வார்த்தையாகிய விதை சொல். Now let's go on to களையும் கொதுமையும் முடித்தோம். We will go on to கடுவிதை, okay.